ஹலோ, வெல்கம், வணக்கம். நம்ம எல்லாருக்கும் பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ்னு சொல்லலாம். ஸோ லியோ இந்த ஒரு மூவில வந்து பார்த்தா, ஸோ இன்னைக்கு நம்ம காஷ்மீர் ஷூட்டிங் வந்து பார்த்தா ராப்பிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக வந்து பார்த்தா, ஸோ லியோ டீம் சேர்ந்து ஒரு ட்வீட் ஒன்று வந்து இருக்குங்க வச்சிங்களா. ஸோ என்ன ஒரு ட்வீட் அப்படின்னா, காஷ்மீர் ஷூட்டிங் வந்து பார்த்தா ஸோ ஆல்ரெடி நாங்கள் ராப்பிட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு அதுக்கான ஒரு மேக்கிங் வீடியோவோ, ஸோ அண்ட் வந்து பார்த்தோம்னா அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தா, ஸோ இப்போ நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு ட்வீட் ஒன்று போட்டுட்டாங்க. ஸோ என்ன ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மிஸ் யூ காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா போட்டுட்டு, ஸோ இன்னைக்கு 6 PM வந்து பார்த்தா, ஸோ அதுக்கான ஒரு வீடியோ வந்து பார்த்தா யூடியூப் சேனலில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஒரு யூடியூப் சேனல் நேமும் வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. நம்ம சன் டிவி அவங்க தான் வந்து பார்த்தா, ஸோ இவங்க வந்து டிவி டெலிவிஷன் ரைட்ஸ் எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட அஃபிஷியல் யூடியூப் சேனல் வந்து பார்த்தா இது வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க வச்சிங்களா. ஸோ இது வந்து சாம்சங் லலிதா இருக்கட்டும், ஸோ ஜெகதீஷ் ரெண்டு பேரும் இந்த ஒரு ட்வீட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தா செம ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி 6 மணிக்கு வந்து பார்த்தா அந்த காஷ்மீரில் எந்த மாதிரிலாம் இருந்தாங்க, ஸோ அந்த வந்து பார்த்தா ஸோ மேக்கிங் வீடியோவை வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ண போகிறாங்க வச்சுங்களா. ஸோ லோகேஷ் பயங்கரமாக எடுத்துருப்பார். ஸோ பார்ப்போம் இந்த ஒரு லியோ மூவி எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ஷெட்யூல் வீடியோ எந்த யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் எந்த ஒரு மூவிக்கு அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கவனம் மிச்சம் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் வேறு கான்சர்ஸ் அனுப்போம். ஹேவியா நெக்ஸ்ட் டே.